ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் முறுக்கு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ முறுக்கு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் வந்து பொட்டுக்கடலையும் அரிசி மாவும் வச்சு தான் முறுக்கு செய்ய போகிறேன். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து பொட்டுக்கடலை மிக்ஸியில் அரைச்சது தான். இப்போ ஜலிச்சிக்கலாம். அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இது. ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு 4 கப்பு அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். இந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து வறுக்காத அரிசி மாவு, கடையில் வாங்கின அப்படியே யூஸ் பண்ணுற அரிசி மாவு தான். வறுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. இப்போது 4 கப்பு அரிசி மாவு சேர்த்தாச்சு. இதை வந்து ஜெலிச்சிடலாம். ஜெலிச்சுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுட்ரு, காஷ்மீர் ரெட் சில்லி கலர் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காரம் நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஹாட் வாட்ரு, நல்லா பாயில் பண்ண ஹாட் வாட்ரு தான் நான் ஊற்றிருக்கேன். ஹாட் வாட்ரு ஊற்றும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. அதனால் கையில் தொடாமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே தண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும் தண்ணியும். இப்போது வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லை சூடான ஆயில் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். நம்ம பிசைகிற மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சரியான பதம். இப்போது அந்த முறுக்கு புழிகிற தவால போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி மேலே புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சிக்க வேண்டியது தான். ஓரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். அழகாக இருக்கும் முறுக்கு பார்க்க. ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம புழிஞ்சு வச்ச அந்த முறுக்கு மாவை ஆயிலில் சேர்த்துக்கலாம். பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இதை திருப்பி விட்டுறலாம். இன்னொரு பக்கம் வேகட்டும். அவ்வளோதான், ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மொறுமொறுன்னு இருக்கு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போது ஒரு டப்பர்வேர் பவுலில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 வீக் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நன்றி.